ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களில் அரச கிரகமான சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொன்னால் அது ஆனி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்திராயணத்தின் கடைசி மாதமாக வருவது தாங்க ஆனி. அதாவது தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி. நம்முடைய நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படிங்கிற கருத்தும் விளக்கத்தில் இருக்கு. இந்த மாதத்தில் ஜெயிஷ்ட மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாட்களில் ஜெயிஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற விழா ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த ஆணி மாதத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது, பாதகமான நிலையை தவிர்க்க அவர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம், எந்த தெய்வத்தை வழிபடலாம், இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களுக்குண்டான ஆணி மாதத்திற்குரிய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆணி மாதத்தில் மேஷ ராசியில் ராகு மற்றும் குரு, ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் சூரியன், கிழக்கு ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், துலாம் ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி பகவான் அப்படின்னு கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கு. மேலும் புதன் பகவான் ஜூன் மாதம் 16 தேதி ஆணி 1 ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல் ஜூன் 27 தேதி ஆணி 12 கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரகதி ஆரம்பிக்குது. இதற்கிடையில் ஜூலை 2 தேதி ஆணி 17 கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சிம்மராசிக்கும், ஜூலை 3 தேதி ஆணி 18 சுக்கர பகவான் கடகத்தில் இருந்த சிம்மராசிக்கும், மீண்டும் ஜூலை 4 தேதி அதாவது ஆணி 19 மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கும் பெயர்ச்சியாகிறாங்க. இவ்வாறு முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியால் ஆணி மாதத்தில் கன்னிராசியினர் பெறப்போகக்கூடிய பலன்கள் என்ன, மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினர் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான தீர்ப்புகள் அமைய அதிகளவில் வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி விவாகரத்து சம்பந்தமாக தள்ளி போகும் வழக்குகளும் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சொத்து காரணமாக பிரச்சனை இருந்திருந்தால் அது இந்த மாதத்தில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் வெளிநாடுகளில் வேலை செய்ய விரும்புகிறவங்க விடாமுயற்சியுடன் இந்த மாதத்தில் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே நீங்கள் நினைச்சது நிறைவேறிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதில் இருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் அப்படி இல்லைனா வேலை செய்யக்கூடிய இடத்துல நேர்முக மறைமுக எதிரிகள் உங்களுக்கு இருந்தால் அவர்களை தோற்கடித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த ஆணி மாதத்தில் அதிகளவிலேயே இருக்குங்க. தந்த இடத்துல சில விஷயங்களில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். அதனால் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் இருக்க வேண்டியது கன்னிராசியினருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே சமயம் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்க பெறுங்க. குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழும் அமோகமான மாதமாக கன்னிராசியினருக்கு இந்த மாதம் அமையப்பெறும். தாயாருக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் சற்று கவனமாகவே இருங்க. இந்த காலகட்டத்தில் புது கார் அப்படி இல்லைன்னா பைக் வாங்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசியினருக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களின் தகுதிக்கு ஏற்ப வீடு கட்டுமான பணிகளை இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக தொடங்கலாம். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு கூடிய சீக்கிரமே நல்ல வரன் உங்களுக்கு அமையப்பெறுங்க. அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் முன்கோ
கோபப்படவே கூடாது. இதனால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. அதே சமயம் தகாத வார்த்தைகளையும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை பிரித்து பாருங்க. எந்த ஒரு புதிய விஷயத்திலையுமே நீங்கள் ஆழம் தெரியாமல் காலை விடவே கூடாது. தினந்தோறும் நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்தால் மட்டுமே போதுமானது. முடிந்தால் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தினமும் சென்று ஒரு விளக்கு போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கன்னிராசியினருக்கு. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு அதிகளவில் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் எச்சரிக்கையாக நடந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. தெரியாமல் சில சிக்கல்களில் போய் நீங்கள் இந்த மாதத்தில் சிக்கிக் கொள்வீங்க. அதனால் முன்ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. எந்த விஷயத்திலையுமே கவனமாக இருக்க பாருங்க. எதிர்பாலின நட்பு பல பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையாகவே இருங்க. சொந்த தொழிலில் புதிய பார்ட்னர்கள் சேர்க்கிறது, புதிய வியாபாரிகளை உள்ளே சேர்க்கிறது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும். அப்படி இல்லைனா அவர்கள் மூலமாக பல பிரச்சனைகளை பிற்காலத்தில் நீங்கள் அனுபவிக்க நேரலாம். யாராவது உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் இந்த ஆணி மாதத்தில் இருக்கு. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் தீர ஆலோசனை செய்து பாருங்க. அப்போதான் எந்த ஒரு வேலையிலையுமே உங்களால் தெளிவான முடிவை எடுக்க முடியும். ஏமாறுவதற்கான வாய்ப்பையும் நீங்கள் தவிர்க்க முடியும். அதே சமயம் முன்பின் தெரியாதவர்களை இந்த காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் நம்பிவிடாதீங்க. அவர்கள் மூலமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் முன்பின் தெரியாதவர்களை நம்பக்கூடாது. அவர்களை நம்பி எந்த ஒரு செயலையும் இறங்கவும் கூடாது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டீலர்ஷிப்பும் அவர்களிடத்தில் வைத்து கொள்ளாதீங்க. வார்த்தைகளில் அதிக கவனம் உங்களுக்கு தேவைப்படுங்க. நீங்கள் விடக்கூடிய வார்த்தைகள் பிறர் மனதை காயப்படுத்துகிற வகையில் இருந்ததுன்னா அது பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். அதனால் உங்களுடைய வாயால் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனையே வரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படுங்க. முன்கோபப்பட்டு யாரையுமே வார்த்தைகளால் பேசி விடாதீங்க, திட்டி தீர்த்து விடாதீங்க. அது பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். உங்களுடைய மனதாரோக்கியத்தையும் அது கெடுத்து விடும். அதனால் உங்களுடைய வார்த்தைகளில் அதீத கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய வாயால் தான் இந்த ஆணி மாதத்தில் பல பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திப்பீங்க. அதனால் முன்கோபத்தை குறைத்து கொண்டு விடும் வார்த்தையிலையும் சற்று கவனமாகவே இருங்க. அதே மாதிரி முன்கோபம் வந்தால் உடனே மௌன விரதம் இருந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு பல நன்மைகளை தருங்க. இந்த மாதம் உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்குங்க. அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாகிறது. எதையாவது செய்து பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு ஒற்றை காலில் நிற்க போகிறீங்க இந்த மாதத்தில். கடவுள் உங்களுக்கு தேவையான செல்வ வளத்தை நிச்சயமாக இந்த காலகட்ட கொடுக்க போறாரு. அதனால உங்களுக்கு எந்த வித கவலையும் கிடையாது. நீங்க இந்த காலகட்டத்தில் கவலைப்படவும் வேண்டாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியினருக்கு குடும்பத்தில் கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே சமயம் குழந்தை, மனைவி இவர்களையும் சந்தோஷப்படுத்த தேவையான வேலைகளையும் செய்யுங்க. பணம் சம்பாதிக்கிறதே குடும்பத்திற்காக தான். ஆக வெறும் பணத்தில் மட்டும் கவனம் செலுத்தாம மற்ற விஷயங்களை கொஞ்சம் கவனிக்க பாருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி நேரா நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. இது ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய நல்ல மாற்றங்கள் உங்க
உங்களுடைய வாழ்க்கையிலையும் உருவாகலாம். கடன் வாங்குவதை குறைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. செலவு செய்வதை குறைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. எதிலையுமே அவசரப்படவே கூடாது. முற்றிலுமாக அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறத தவிர்த்து கொள்ள வேண்டியது கன்னிராசியினருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே வாழ்க்கையில் முட்டலும் மோதலும் தான் இருக்கும். அதனால் சற்று விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. ஆனால் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இன்றோடு முடிந்து போகிறது கிடையாது. ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் தொடர்வது அப்படிங்கிறத இருவருமே மனதில் வைத்து கொண்டு இந்த மாதத்தை நீங்கள் கழிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா இந்த ஆணி மாதத்தில் கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சண்டைகள், சச்சுருவுகள், பிரச்சனைகள் அப்படின்னு தலைக்கு மேலே வந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் யாரை நம்பியுமே பணம் காசை கொடுத்து விடாதீங்க. புதிய தொழில் செய்வதாக இருந்தால் அதில் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அவசரம் நிச்சயம் உங்களுக்கு அழிவை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு நாட்களை நகர்த்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்கோபம் குறைய வேண்டும் அவ்வளவுதாங்க. எல்லா விஷயத்திலையுமே அதிரடி முடிவை எடுக்கவே கூடாது. நமக்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாம் தான் பொறுமையாக இருக்கணும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியதும் உங்களுடைய முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல் அடுத்தவர்களை குறை சொல்லி திரியக்கூடவே கூடாது. இதனால் பிரச்சனைகளை நீங்கள் தான் சந்திக்கணும். அதே மாதிரி ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற வெறி மனதிற்குள்ளே எப்பொழுதுமே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்கிறீர்களா அப்படின்னு நினைவுபடுத்தி பாருங்க. எதிரிகள் உங்களை வீழ்த்த பார்ப்பாங்க. ஆனால் ஆலமரத்தை சாய்க்க முடியாதல்லவா? உங்களுக்கு அந்த ஆண்டவன் துணை இருக்கிறான். கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்தால் அனைத்து விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்குங்க. கமிஷன் தொழில், கட்டுமான தொழில் நல்ல வரவை உங்களுக்கு கொடுக்கும். தினமும் அதிகாலையில் எழுந்து கொள்ளும் பழக்கத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயித்துருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியினர் எதிலையுமே நீங்கள் பொறுமையுடன் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். முக்கியமாக முன்கோபம் படுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடும் முருகப்பெருமானின் வழிபாடும் பல ஏற்றங்களை தருங்க. உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்கிறதும், விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வதும் பல நன்மைகளை உங்களுக்கு தருங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு 9 நெய்தீபம் ஏற்றி வழிபட அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக பெறும். உங்களுக்குரிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் சுப பலன்களை அதிகரிக்க செய்யும்.